और इसलिए काशिल तमिल संगमम अपने आप में विशेष है, अद्वितीय है। नम्मुडैया इंडिय तिरुनाट्टिल संगम तिरुविळाक्कल संगमंगल एप्पोदुमे मिक सिरप्पाग कोंडाडप्पडुगिंदन। அது நடிகளின் சங்கமமாக இருக்கட்டும், கொள்கைகள் எண்ணங்களின் சங்கமமாக இருக்கட்டும், ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சமூகம் கலாச்சாரம் இவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சங்கமம் ஒவ்வொன்றையும் நாம் ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாடு பல வேற்றுமைகள் சிறப்புகள் கொண்ட ஒரு நாடு, அதை கொண்டாடவே இப்படிப்பட்ட ஒரு சங்கம திருவிழா காசி தமிழ் சங்கமம் தன்னுடைய இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளிலே ஒரு தனித்துவம் சிறப்பு கொண்டிருக்கிறது. ஆஜ் ஹமாரே சாம்னே ஏக் ஓர் பூரே பாரத் கோ अपने आप में समेटे हमारी सांस्कृतिक राजधानी काशी है, तो दूसरी ओर भारत की प्राचीनता और गौरव का केंद्र हमारा तमिलनाडु और तमिल संस्कृति है। ये संगम भी गंगा यमुना के संगम जितना ही पवित्र है। ये गंगा यमुना जितनी ही अनंत संभावनाओं और सामर्थ्य को समेटे हुए है। காசி என்ற இந்த திருநகரம் பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அதைப் போலவே தமிழ்நாடும் பழமை வாய்ந்தது, கலாச்சார பெருமை வாய்ந்தது. இந்த இரண்டு நகரங்களின் சங்கமம் இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த ஒரு மாத கால நிகழ்ச்சியின் மூலமாக நடக்கவிருக்கிறது. மே காசி ஓர் தமிழ்நாடு கே சபி லோகோ கா இஸ் ஆயோஜன் கே லியே ஹார்திக் பதாய் தேதா ஹூம். मैं देश के शिक्षा मंत्रालय और उत्तर प्रदेश सरकार को भी शुभकामनाएं देता हूं, जिन्होंने एक माह के इस व्यापक कार्यक्रम को साकार किया है। इसमें बीएचयू और आईआईटी मद्रास जैसे महत्वपूर्ण शिक्षा संस्थान भी सहयोग कर रहे हैं। विशेष रूप से मैं काशी और तमिलनाडु के विद्वानों का, छात्रों का अभिनंदन करता हूं। काशी मकलकम தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் கல்வி அமைச்சகம், உத்தரப்பிரதேசத்தின் மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ் இரண்டும் இணைந்து ஏற்பாடுகளை கவனித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வித்வான்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, हमारे यहां ऋषियों ने कहा है, एको अहम बहुश्याम, अर्थात एक ही चेतना अलग अलग रूपों में प्रकट होती है। काशी और तमिलनाडु के कॉन्टेक्स्ट में इस फिलोसॉफी को हम साक्षात देख सकते हैं। நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு கொள்கை உள்ளது, ஏகோ அகம் பஹுஷ்யாம் என்பது அந்த கொள்கை. அதாவது ஒரே உண்மை, ஆனால் அது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது என்பதாகும். காசியும் தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். காசி ஓர் தமிழ்நாடு தோனோ ஹி சம்ஸ்கிருதி ஓர் சபியதா கே டைம்லெஸ் சென்டர்ஸ் ஹை. தோனோ க்ஷேத்ர சம்ஸ்கிருத் ஓர் தமிழ் ஜேசி விஸ்வ கி சப்சே பிராச்சீன் பாஷாவோ கே கேந்திர ஹை. காசி மே பாபா விஸ்வநாத் ஹை, तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है। काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है। एक स्वयं में काशी है तो तमिलनाडु में दक्षिण काशी है। काशी कांची के रूप में दोनों की सप्तपुरियों में अपनी महत्ता है। काशियम तमिलनाडु இரண்டும் தன்னுடைய கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது. இரண்டு இடங்களும் வடமொழி சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டு மொழிகளிலும் சிறந்து விளங்குகிறது. காசியினுடைய பாபா விஸ்வநாத்தும்
ராமேஸ்வரத்தினுடைய ராமேஸ்வரரும் பெருமை சேர்க்கிறார்கள். காசி தமிழ்நாடு இரண்டும் சிவமயமானது, சக்திமயமானது. காசி தமிழ்நாடு இரண்டும் திருக்கோயில்களுக்கு பிரபலமானது. தமிழகத்திலே காசி தென்காசி என்ற ஊர் பிரபலமானது. காசி காஞ்சி இந்த இரண்டு நகரங்களும் ஏழு முக்கியமான நகரங்களில் ஒன்றானவை. காசி ஓர் தமிழ்நாடு தோனோ சங்கீத் சாகித்ய ஓர் கலா கே அத்புத் ஸ்ரோத் பி ஹை. காசி கா தபலா ஓர் தமிழ்நாடு கா தன்னுமாய். காசி மே பனாரசி சாடி மிலேகி தோ தமிழ்நாடு கா காஞ்சிவரம் சில்க் பூரி துனியா மே ஃபேமஸ் ஹை. காசி தமிழ்நாடு இரண்டுமே கலை, கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன. காசியிலே தபேலா என்றால் தமிழகத்திலே தன்னுமை சிறந்து விளங்குகிறது. காசியிலே காசிப்பட்டு சிறந்தது என்றால் தமிழகத்திலே காஞ்சிப்பட்டு சிறந்து விளங்குகிறது. தோனோ பாரதிய அத்தியாத்ம கே சப்தே மகான் ஆச்சாரியோ கி ஜன்மபூமி ஓர் கர்மபூமி ஹை. காசி பக்த துளசி கி தர்த்தி தோ தமிழ்நாடு சந்த திருவள்ளுவர் கி பக்தி பூமி. ஆப் ஜீவன் கே ஹர் க்ஷேத்ர மே, லைஃப் கே ஹர் டைமென்ஷன் மே, காசி ஓர் தமிழ்நாடு கே அலக் அலக் ரங்கோ மே இஸ் ஏக் ஜேசி ஊர்ஜா கே தர்சன் கர் சக்தே ஹை. காஞ்சியும் தமிழ்நாடும் பல்வேறு தலைவர்கள், யுக புருஷர்களின் ஜென்மபூமி. காசியிலே துளசிதாசர் பிறந்தார் என்றால் தமிழகத்திலே திருவள்ளுவர் பிறந்து தமிழின் பெருமையை வளப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தத்துவங்களை இந்த காசியும் தமிழ்நாடும் அளிக்க வல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆஜ் பி தமிழ் விவாஹ பரம்பரா மே காசி யாத்ரா கா ஜிக்ர ஹோதா ஹை. யானி தமிழ் யுவாவோ கே ஜீவன் கி நயி யாத்ரா சே காசி யாத்ரா கோ ஜோடா ஜாதா ஹை. யே ஹை தமிழ் திலோ மே காசி கே லியே அவினாசி பிரேம் ஜோ ந அதீத் மே கபி மீட்டா ந பவிஷ்ய மே கபி மீட்டேகா. யஹி ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் கி வோ பரம்பரா ஹை ஜிஸே ஹமாரே பூர்வஜோ நே ஜியா தா ஓர் ஆஜ் யே காசி தமிழ் சங்கமம் ஃபிர் சே உஸ்கே கௌரவ் கோ ஆகே படா ரஹா ஹை. தமிழகத்தின் திருமணங்களிலே காசி யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன்னர் திருமணத்தின் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. இவ்வாறு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நீண்ட பந்தம் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. சாத்தியம் காசி கே நிர்மாணமே காசி கே விகாஸ் மே பி தமிழ்நாடு நே அபூத்பூர்வ யோக்தான் தியா ஹை. தமிழ்நாடு மே ஜன்மே டாக்டர் சர்வபல்லி ராதாகிருஷ்ணன் பிஎச்யூ கே பூர்வ குல்பதி தே உன்கே யோக்தான் கோ ஆஜ் பி பிஎச்யூ யாத் கர்த்தா ஹை. ஸ்ரீ ராஜேஸ்வர் சாஸ்திரி ஜேசே தமிழ் மூல் கே பிரசித்த வைதிக வித்வான் காசி மே ரஹே உன்னோனே ராம்காட் பர் சாங்வேத் வித்யாலய கி ஸ்தாபனா கி. ஐசே ஹி பட்டாபிராம் சாஸ்திரி ஜி ஜோ கி ஹனுமான் காட் மே ரஹதே தே உன்னே பி காசி கே லோக் யாத் கர்தே ஹை. காசியை நிர்மாணித்ததில், காசியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். ஆப் காசி பிரமண் கரேங்கே தோ தேகேங்கே கே ஹரிச்சந்திர காட் பர் காசி காம் கோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் மந்திர் ஹை ஜோ கி ஏக் தமிழியன் மந்திர் ஹை. கேதார் காட் பர் பி 200 வர்ஷ புராணா குமார் சுவாமி மட் ஹை ததா மார்க்கண்டே ஆசிரம் ஹை. யஹாம் ஹனுமான் காட்
और केदारघाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं। इंगे नींगल काशी नगरे सुत्री पार्क विरुक्रीर्गल हरिश्चंद्र घाट अंद पड़ितुरैक्कु अरिगिले काशी कामकोटीश्वर पंचायतन तिरुकोयिल अमैंदिरुक्किरदु अदनै पार्पीर्गल इदु तमिलनाटिन ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில் அதுபோலவே கேதார்காட் பகுதியில் 200 வருட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது ஹனுமான்காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள் தமிழ்நாடு ஏக ஒரு மகான் விபூதி மகான் கவி श्री सुब्रमण्यम भारती जी जो कि महान स्वतंत्रता सेनानी भी थे वो भी कितने समय तक काशी में रहे। यही मिशन कॉलेज और जयनारायण कॉलेज में उन्होंने पढ़ाई की थी। काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई। कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी। ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है। अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके अपना गौरव और बढ़ाया है। தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றொரு மிகவும் முக்கியமான நபர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இங்கே காசியிலே வாழ்ந்திருக்கிறார் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் அவர் இங்கே மிஷன் கல்லூரியிலும் ஜெயநாராயண் கல்லூரியிலும் படித்திருக்கிறார் காசியிலேதான் அவர் தன்னுடைய முறுக்கு மீசையை வைக்க ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாரதியார் இருக்கை என்ற ஒரு இருக்கையை ஏற்படுத்தி பாரதியாரையும் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது சாத்தியம் காசி தமிழ் சங்கமம் கை ஆயோஜன் तब हो रहा है जब भारत ने अपनी आजादी के अमृत काल में प्रवेश किया है। अमृत काल में हमारे संकल्प पूरे देश की एकता और एकजुट प्रयासों से पूरे होंगे। भारत वो राष्ट्र है जिसने हजारों वर्षों से संभो मनासी जानताम के मंत्र से एक दूसरे के मनों को जानते हुए सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है। काश्मीर காசி தமிழ் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது நம்முடைய நாட்டில் சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு இதன் பொருள் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி हमारे देश में सुबह उठकर सौराष्ट्र सोमनाथम से लेकर सेतु बंधे तु रामेशम तक 12 ज्योतिर्लिंगों के स्मरण की परंपरा है। हम देश की आध्यात्मिक एकता को याद करके हमारा दिन शुरू करते हैं। हम स्नान करते समय, पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं नाम காலையில் எழுந்ததும் சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால் சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேது பந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம் இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடு தான் நமது நாள் தொடங்குகிறது அது மட்டுமல்ல பூஜை செய்யும் போதும்
குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தண்ணீரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால் கங்கை யமுனை கோதாவரி காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள் அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. हमें आजादी के बाद हजारों वर्षों की इस परंपरा को इस विरासत को मजबूत करना था, इस देश का एकता सूत्र बनाना था, लेकिन दुर्भाग्य से इसके लिए बहुत प्रयास नहीं किए गए. काशी तमिल संगमम आज इस संकल्प के लिए एक प्लेटफॉर्म बनेगा. ये हमें हमारे इस कर्तव्यों का बोध कराएगा और राष्ट्रीय एकता को मजबूत करने के लिए ऊर्जा देगा. சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்த தேச ஒற்றுமையை வளர்க்கும் இந்த செயலை செய்து நாட்டை வளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களாக இது நடக்காமல் போய்விட்டது. இப்போது இந்த காசி தமிழ் சங்கமம் என்ற இந்த போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தேச ஒற்றுமையை வளர்க்கின்ற பணியை நாம் செய்யவிருக்கிறோம். சாத்தியம் பாரத் கா ஸ்வரூப் கியா ஹை, शरीर क्या है, ये विष्णु पुराण का एक श्लोक हमें बताता है जो कहता है उत्तरम यत् समुद्रस्य हिमाद्रश्चैव दक्षिणम वर्षम तद् भारतम नाम भारती यत्र संतति ही. अर्थात भारत वो जो हिमालय से हिंद महासागर तक की सभी विविधताओं और विशेषताओं को समेटे हुए हैं और उसकी हर संतान भारतीय है. நம்முடைய நாடு என்றால் என்ன, இதனுடைய இந்த பரப்பு உடல் சரீரம் என்பது என்ன என்பதை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. இந்த ஸ்லோகம் சொல்கின்ற கருத்து என்னவென்றால் வடக்கே இமாலயத்திலிருந்து தெற்கிலே குமரி வரை இந்த நாடு நம்முடைய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இவற்றோடு பலமாக விளங்குகின்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறது. भारत की इन जड़ों को, इन रूट्स को अगर हमें अनुभव करना है तो हम देख सकते हैं कि उत्तर और दक्षिण हजारों किलोमीटर दूर होते हुए भी कितने करीब है. संगम तमिल साहित्य में हजारों मील दूर बहती गंगा का गौरवगान किया गया था. तमिल ग्रंथ कलितोगे में वाराणसी के लोगों की प्रशंसा की गई है. हमारे पूर्वजों ने तिरुपुगल के जरिए भगवान मुर्गा का और काशी की महिमा एक साथ गाई थी. दक्षिण का काशी कहे जाने वाले तेन काशी की स्थापना की थी. இந்திய திருநாட்டின் இந்த மூலங்களை வேர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த போன்ற சங்கமம் நிகழ்ச்சிகளால் தான் இதனை பாதுகாக்க முடியும். தமிழின் சங்க இலக்கியத்தில் பல்வேறு காசியை பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன, கலித்தொகையில் செய்திகள் கிடைக்கின்றன, திருப்புகளில் காசியை பற்றியும் முருகனை பற்றியும் பாடப்பட்ட பாடல்கள் கிடைக்கின்றன. தமிழகத்திலே தென்காசி என்ற ஒரு ஊர் இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சாத்தியம் ஏ பௌத்திக் தூரியா ஆர் ஏ பாஷா பேத் கோ தோட்னே வாலா அப்பனத்வ ஹி தா ஜோ சுவாமி कुमार गुरु पर तमिलनाडु से काशी आए और इसे अपनी कर्मभूमि बनाया था. धर्मापुरम आदिनम के स्वामी कुमार गुरु पर ने यहां केदार घाट पर केदारेश्वर मंदिर का निर्माण कराया था. बाद में उनके शिष्यों ने तंजावुर जिले में कावेरी नदी के किनारे काशी विश्वनाथ मंदिर की स्थापना की थी. பரப்பளவின் அடிப்படையிலான இந்த தூரம் எப்படி குறுகிவிட்டது என்பதை இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய ஒரு எண்ணத்தை குமரகுருபர சுவாமிகள் காட்டியுள்ளார். அவர் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து கேதார்காட் பகுதியில் ஒரு மடத்தை நிறுவி தமிழையும் பாரதத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டினார். பிறகு தமிழ்நாட்டிற்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தார். மனோன்மணியம் சுந்தர்
नारजी ने तमिलनाडु के राज्य गीत तमिल ताई वार्तू को लिखा है। कहा जाता है कि उनके गुरु कोड़गा नल्लूर सुंदर स्वामीगल जी ने काशी के मणिकर्णिका घाट पर काफी समय बिताया था। खुद मनोन्मणियम सुंदर नारजी पर भी काशी का बहुत प्रभाव था। तमिलनाडु में जन्म लेने वाले रामानुजाचार्य जैसे संत भी हजारों मील चलकर काशी से कश्मीर तक की यात्रा करते थे। आज भी उनके ज्ञान को प्रमाण माना जाता है। मनोन्मणियम सुंदरनार அவருடைய குருநாதர் மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்தினை எழுதியவர். அவருடைய குருநாதர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் இங்கே மணிகர்ணிகா காட் என்கின்ற அந்த படித்துறை அருகிலே வந்து சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் அமைத்திருக்கிறார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிஜி கி லிகி ராமாயண் ஆர் மகாபாரத் சே தக்ஷிண் சே உத்தர் தக் पूरा देश आज भी इंस्पिरेशन लेता है। मुझे याद है मेरे एक टीचर ने मुझे कहा था कि तुमने रामायण और महाभारत तो पढ़ ली होगी लेकिन अगर इसे गहराई से समझना है तो जब भी तुम्हें मौका मिले तुम राजा जी ने जो रामायण महाभारत लिखेंगे वो पढ़ोगे तो तुम्हें कुछ समझ आएगा। मेरा अनुभव है रामानुजाचार्य और शंकराचार्य से लेकर राजा जी और सर्वपल्ली राधाकृष्णन जी तक दक्षिण के विद्वानों ने भारतीय दर्शन को समझे बिना हम भारत को नहीं जान सकते। ये महापुरुष है उनको हमें समझना होगा। தமிழகத்தின் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் எங்களிடத்திலே சொன்னார், நீ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்திருக்கலாம் ஆனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய இந்த இரு காவியங்களையும் நீ படிக்கவில்லை என்றால் அது முழுமை பெறாது என்று அவர் சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜாச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆகியோர் தென்னகத்திலிருந்து வட இந்தியா வந்து காசி காஷ்மீர் முதல் சென்று இங்கே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியோ ஆஜ் பாரத்தே अपनी विरासत पर गर्व का पंच प्राण सामने रखा है। दुनिया में किसी भी देश के पास कोई प्राचीन विरासत होती है तो वो देश उस पर गर्व करता है, उसे गर्व से दुनिया के सामने प्रमोट करता है। हम इजिप्ट के पिरामिड से लेकर इटली के कोलोसियम और पीसा की मीनार तक ऐसे कितने ही उदाहरण देख सकते हैं। பாரதத்தின் பழம் பெருமையை பழைய கால வளர்ச்சியை நாம் இன்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களிடம் உள்ள பழமையான சில செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக எகிப்தில் உள்ள பிரமிடுகள், இத்தாலியில் உள்ள கொலோசியம் போன்றவை, இவற்றையெல்லாம் உலகிற்கு எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है। आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है। दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं। இந்தியாவிலும் நம்முடைய திருநாட்டிலும் பழமையான ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் பழம் பெருமையை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி இருக்கிறது என்பதை கேட்டு உலக மக்கள் மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள். அந்த மொழியை நாம் கௌரவம் தந்து வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ये हम 130 करोड़ देशवासियों की जिम्मेदारी है कि हमें तमिल की इस विरासत को बचाना भी है, उसे समृद्ध भी करना है। अगर हम तमिल को भुलाएंगे तो भी देश का नुकसान होगा और तमिल को
बंधनों में बांध कर रखेंगे तो भी इसका नुकसान है। हमें याद रखना है, हम भाषा भेद को दूर करें, भावनात्मक एकता कायम करें। इंडिया तिरुनाटिन 130 कोडी मक्कलिन कडमै तमिल मोळियै काक्क वेंडुम। नाम तमिल मोळियै काक्क तवरिनाल नम नाट्टिर्के नष्टम एर्पडुम। अव्वारे तमिल मोळियै काक्क तवरिनाल तमिल मोळिक्कुम नष्टम एर्पडुम। एनवे नम्मुडैय நம் இடையே உள்ள மொழி பேதங்களை எல்லாம் தவிர்த்து தமிழ் மொழி போன்ற பழமையான மொழியை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியம் காசியில் தமிழ் சங்கமம் மே மான்தா ஹூம் யே சப்தோ சே ஜாதா அனுபவ கா விஷய ஹை அப்னி இஸ் காசி யாத்ரா கே தௌரான் आप उनकी मेमोरी से जुड़ने वाले हैं तो आपके जीवन की पूंजी बन जाएंगे। मेरे काशीवासी, आपके सत्कार में कोई कमी नहीं छोड़ेंगे। நண்பர்களே, இந்த காசி தமிழ் சங்கம் என்பது நான் நினைக்கிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அனுபவங்களையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு திரும்பி செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய எண்ணத்தை நினைவினை இந்த காசி நகரத்து மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மே சாஹதா ஹூம் தமிழ்நாடு ஆர் தக்ஷின் கே தூசரே ராஜ்யோ மே பி இஸ் தரஹ கே ஆயோஜன் ஹோ தேஷ் கே தூசரே ஹிஸ்ஸோ சே லோக் வஹா ஜாயே भारत को जिए, भारत को जाने। मेरी कामना है काशी तमिल संगमम इससे जो अमृत निकले उसे युवा के लिए रिसर्च और अनुसंधान के जरिए आगे बढ़ाएं। ये बीज आगे राष्ट्रीय एकता का वटवृक्ष बने। राष्ट्र हित ही हमारा हित है। नट नलने नमद नलन ये मंत्र हमारे देशवासी का जीवन मंत्र बनना चाहिए। इसी भावना के साथ आप सभी को एक बार फिर ढेरों शुभकामनाएं। இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி போல பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வர வேண்டும். இங்கிருந்தும் தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டும். ஒற்றுமை உணர்வு வளர வேண்டும். நாட்டு நலனே நமது நலன் என்பதை நாம் மனதிலே இருத்தி செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி தன்யவாத் வணக்கம் ஹார்திக் ஆபார் மாநனிய பிரதானமந்திரி ஜி மன் கா விஸ்வாஸ் ரகோ மே சாஹஸ் பர்தா ஹை और इस